அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், தமிழ்ல வந்து நீர்க்கட்டிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு வந்து 100 பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல வந்து 40 பேருக்கு வந்து நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. நார்மலா ஒரு பெண்ணுக்கு வந்து 2 கருமுட்டை பைகள், அதாவது ஓவரிஸ் இருக்கும். ஒவ்வொரு ஓவரியிலையும் வந்து ஒரு 8-10 முட்டைகள் இருக்கும். இப்ப வந்து 15-20 முட்டைகள் இருந்தா அதை வந்து நம்ம நீர்க்கட்டிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இப்ப அந்த பேர்லயே இருக்கு, பாலி அப்படின்னா நிறைய, சிஸ்ட் அப்படின்னா நீர்க்கட்டிகள். சோ பாலிசிஸ்டிக் ஓவரினா நீர்க்கட்டிகள் நிறைய இருக்கிற ஒரு ஓவரி அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப இதுல வந்து 2 வகை இருக்கு. ஒன்னு வந்து பாலிசிஸ்டிக் அப்பியரிங் ஓவரிஸ், இன்னொன்னு வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இப்ப பாலிசிஸ்டிக் அப்பியரிங் ஓவரிஸ் அப்படின்னா என்னன்னா, ஸ்கேன்ல மட்டும் இந்த ஓவரிஸை பார்க்கும்போது நீர்க்கட்டிகள் உள்ளதா தெரியும். பட் இந்த பெண்களுக்கு வந்து எந்த சிம்டம்ஸும் இருக்காது. சிம்டம்ஸ் அப்படின்னா எந்த மாதவிடாயில வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஒரு நார்மல் வெயிட் அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்சிடென்டல் ஃபைண்டிங்காக தான் இருக்கும். வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்காகவோ இல்லை ஒரு ஜென்ரல் செக்அப்காக ஒரு ஸ்கேன் செய்யும் போது பாலிசிஸ்டிக் அப்பியரிங் ஓவரிஸ் அப்படின்னு அந்த ஸ்கேன்ல வந்து ரிப்போர்ட் வரும். இந்த பெண்கள் வந்து எதுக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னன்னா, சிண்ட்ரோம்னா பல சிம்டம்ஸ் சேர்ந்ததை வந்து நம்ம சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்க பெண்கள் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் கெயின். அவங்க வந்து நார்மல் டயட் எடுத்துக்கும் போதும் அவங்களோட வெயிட் வந்து ஒரு கணக்கு இல்லாம கெயின் ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கும். என்னென்ன மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவங்களோட மந்த்லி பீரியட்ஸ் வந்து 35 டேஸ் எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வந்துட்டு அடுத்து 35 டேஸ்க்கு மேல வந்து நெக்ஸ்ட் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். இல்லைன்னா சில பெண்களுக்கு வந்து தீட்டே வராம இருக்கும், அது வந்து நம்ம அமனோரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து பிளீடிங் அப்படின்னு வந்தா ஒண்ணு ரொம்ப ஜாஸ்தியான பிளீடிங்கா இருக்கும், இல்லைனா அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், அதாவது ஒரு பிரவுன் டிஸ்சார்ஜ் அந்த அளவுக்கு தான் ப்ளீடிங் இருக்கும். அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு தேவையில்லாத இடங்கள்ல வந்து ஹேர் க்ரோத் வர ஆரம்பிக்கும், அதாவது வந்து சின்ல, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்ல, வயிற்று பகுதியில, இங்கெல்லாம் வந்து தேவையில்லாத ஹேர்ஸ் வளர ஆரம்பிக்கும். ஹேர் ஃபால், அதாவது தலையில வந்து ஹேர் ஃபால் இருக்கும். அப்புறம் வந்து பருக்கள், முகப்பருக்கள் வந்து அதிகமாக இருக்கும், ஆக்னே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து கழுத்து பகுதியில வந்து அதிகப்படியான பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிக்கும். அடுத்து ஸ்கேன்ல பார்த்தோம்னா 2 கருமுட்டை பையிலையும் வந்து நிறைய நீர்க்கட்டிகள் இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வரும். ஸோ இப்போ வந்து இந்த சிண்ட்ரோம் அப்படின்னா நம்மளுக்கு 2க்கும் மேற்பட்ட சிம்டம்ஸ் இருக்கணும். ஒன்னு வந்து அதிகப்படியான வெயிட் கெயின், அதுக்கப்புறம் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேர் க்ரோத், அதுக்கப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஏதேனும் 2-3 இருந்தாலும் நம்ம வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த நீர்க்கட்டிகள் வந்து எதனால வருது அப்படின்னு சொன்னா, இப்ப இதுல நிறைய ஆராய்ச்சிகள் தான் இருக்கு. கரெக்டா நம்ம வந்து இந்த ஒரு பிரச்சனைனாலதான் நீர்க்கட்டிகள் வருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு இப்ப மெயின் ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜெனட்டிக். இப்போ இந்த பிரச்சனைகள்லாம், அதாவது இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்ல வர சிம்டம்ஸ்லாம் எதனால வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து மெயினாக 3 ஹார்மோனோட இம்பேலன்ஸ்னால தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வருது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெண்களுக்கு வந்து இந்த நீர்க்கட்டியிலிருந்து சுரக்கிற ஒரு ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன், இது வந்து அதிகப்படியாக இருக்கும், அதாவது ஹைப்பர் ஈஸ்ட்ரோஜனிசம். இந்த ஹைப்பர் ஈஸ்ட்ரோஜனிசம் இருந்துச்சுன்னு சொன்னால் கருமுட்டை வளர்ச்சி பாதிக்கப்படும், அதனால தான் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆண்களுக்கு சுரக்கிற டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து அதிகப்படியாக சுரக்கும். இப்போ இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால தான் முகப்பருக்கள் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துல வந்து ஹேர் க்ரோத்தும் இந்த ஹார்மோன்னால தான் வருது. அதுக்கு
அதுக்கடுத்து வந்து தலைமுடி உதிர்தலும் இந்த ஹார்மோன்னாலதான். அதுக்கடுத்து வந்து இவங்களுக்கு வந்து பாடியில வந்து இன்சுலின் லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், அதனாலதான் இவங்களுக்கு வந்து இந்த ஓவர் வெயிட் வருது. அதுக்கடுத்து இந்த கழுத்து பகுதியில வர பிக்மெண்டேஷன் எல்லாமே இந்த ஹார்மோன்னாலதான். ஸோ இந்த ஹார்மோன் வேரியேஷன் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணும் போதுதான் நம்ம இந்த நீர்க்கட்டிகளை வந்து சரி செய்ய முடியும். நிறைய பெண்களுக்கு வந்து ஸ்கேன்ல வந்து நீர்க்கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அவங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலரா இருக்கும், வெயிட் வந்து கரெக்டானதா இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை, அவங்க எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க அதே மாதிரி இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அதனால வர பிரச்சனைகள் அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். நன்றி. ரத்னா ஃபெர்டிலிட்டி சென்டர், செக்காலை முதல் தெரு, காரைக்குடி. தொடர்புக்கு 9787 83523.